அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது சாய் பிஸ்னஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 2 நாட்களாக, அதாவது செப்டம்பர் 16-17 வந்த விவசாயிகளுக்குன்னு முக்கியமான மானிய தகவல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வந்து ஊட்டி மாவட்டத்தில், அதாவது நீலகிரி வட்டாரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பிழையில்லா ஆடுகள் வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஊட்டியில் வந்து ஒரு 16 ஒன்றியத்துக்கு வந்து பிழையில்லா ஆடுகள் வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஒன்றியத்தில் வந்து கிராம சபா வந்து கூட்டம் வந்து நடக்கும். அப்பொழுது அந்த கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுத்து வந்து அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ உங்களில் யாராவது ஊட்டி மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலம் இருக்கிற விவசாயிகளுக்கு கிடையாது. யார் யாரெல்லாம் நிலம் இல்லாமல், அதுவும் பெண்கள், அப்புறம் வந்து விதவைகள், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளிடம், அதாவது சீர்காழி தாலுக்கு கொள்ளிடம் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு 100% சொட்டு நீர் பாசனம் வந்து மானியத்தோடு கொடுக்குறாங்க. அதே வந்து பெரு விவசாயிகளுக்கு வந்து 75% வந்து மானியமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்போதுமே உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து போடணும் அப்படின்னா, அவங்க வந்து அழைப்பு கொடுக்கும்போது நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஆவணங்கள், அதாவது அந்த விவசாயியோட ஃபோட்டோ, அப்புறம் ஆதார் கார்டு, அதற்கப்புறம் வந்து சிட்டா பட்டா காப்பி வந்து தேவைப்படும். ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தோட்டக்கலை துறையில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை. மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தரிசு நிலங்கள் எல்லாம் விவசாய நிலமாக மாற்றணும், அதாவது எம்டியாக இருக்கிற நிலத்தில் வந்து புதுசாக எல்லாருமே வந்து பயிரிடணும், அதுவும் பயிர் வகைகள்லாம் பயிரிடணும்னு சொல்லிட்டு ஒரு விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹெக்டருக்கு 10,000 ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களில் யாராவது தரிசு நிலங்களை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் அந்த கிராமத்தில் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேளாண் அலுவலகரை அணுகி இதை வந்து நீங்கள் அப்ளை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம், அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இப்போது விலையில்லா பசுக்கள் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பசுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 400 பசுக்கள் வந்து அந்த மாவட்டத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராம சபா கூட்டம் நடக்கும் இல்லையா, ஒரு ஒன்றியத்திலையும் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி அந்த மாதிரி கடைசி தேதிகளில் வந்து கிராம சபா கூட்டம் நடக்கும். அப்போ அந்த சபா கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி விலையில்லா பசுக்கள் வந்து வாங்குறதுக்கு விண்ணப்பம் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் பெற்று பயனடைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலமற்ற விவசாயிகளாக இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு, விதவைகளுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 400 பசுக்கள் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில், அதாவது சூலூர் வட்டாரத்தில், இது ஒன்லி ஃபார் ஆதி திராவிட விவசாயிகளுக்கு. ஆதி திராவிட விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா, சிறு குறு விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து, அதாவது சொட்டு நீர் பாசனத்துக்கு மானியமும், அதாவது 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 75% மானியமும் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. பாசன குழி எடுக்கிறதுக்கும் வந்து 3000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் தண்ணீர் தொட்டி வந்து கட்டுவதற்கு 40,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு மானியம் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆறாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் மடக்குழம் அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமராவதி சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் 6,500
சர்க்கர் உள்ள விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியா வந்து கொள்முதல் பண்ணி அவங்க வந்து சக்கரை தயாரிக்கிற ஆலைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுல இப்போதைக்கு 1500 விவசாயிகள் மட்டும்தான் முன்பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் வந்து அந்த சக்கரை ஆலைக்கு கரும்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது திருப்பூர் மாவட்டத்தில் கரும்பு செய்யும் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா இதை வந்து டீட்டெயிலாக கேட்டுட்டு நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அந்த கரும்பு செய்யும் போது உங்களுக்கு அந்த பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் வந்து உரங்கள் வாங்குறதுக்கு, அப்புறம் அந்த இனக்கவர்ச்சி பொறி வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நாங்களே மானிய விலையில் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கரும்பு விவசாயிகளாக இருக்கீங்களோ உங்கள் லோக்கலில் இருக்கிற அந்த கரும்பு ஒரு அலுவலகம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து நீங்க போயிட்டு இதை வந்து விண்ணப்பம் பெற்றுட்டு என்னென்ன பண்ணணும் சொல்லி கேட்டுக்கோங்க. ஏழாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்துல காய்கறி சாகுபடி செய்யறவங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 2500 ரூபாய் விகிதம் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது உதவித்தொகை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அதிகபட்சம் 2 ஹெக்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களில் யாராவது கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகளாக காய்கறி சாகுபடி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 வட்டார தோட்டக்கலைத்துறை வந்து இருக்குது மதுரையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காய்கறி சாகுபடியை ஊக்குவிச்சு ஒரு ஹெக்டருக்கு 1000 ரூபாய் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களில் யாராவது மதுரை மாவட்ட விவசாயிகளாக இருந்து காய்கறி சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னு இதை நீங்கள் உங்களோட தோட்டக்கலைத்துறை அணுகி இதை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர்லேயும் யார் யாரெல்லாம் காய்கறி விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் வந்து உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவை அப்படின்னா அந்தந்த தோட்டக்கலைத்துறையை வந்து அணுகி நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம். பத்தாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து நெல் விதைப்பு வந்து பண்ணித்தர்றோம். அதாவது ஆட்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வேளாண் துறையில இருந்தே வந்து பண்ணித்தர்றாங்க. ஸோ அந்த மாதிரி நெல் இயந்திரம் மூலம் நீங்கள் நடவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உரங்கள் அப்புறம் வந்து விதைகள் அது எல்லாமே மானியத்தில் வந்து கொடுக்குறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது இயந்திரம் மூலமாக வந்து நெற்பயிர் நடவு செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 11வது பார்த்தீங்கன்னா, அதே திருப்பூர் மாவட்டம், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் மீன் வளர்க்குற விவசாயிகளை வந்து ஊக்குவிச்சு 75000 வரைக்கும் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாகவும் மீன் வளர்க்கலாம், அவங்களுக்கு வந்து 2வது ப்ரிஃபரன்ஸ் தான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தென்னை மரத்தில் இடையில வந்து உங்களுக்கு மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களில் யாராவது திருப்பூர் மாவட்டத்தில் தென்னை மரங்களுக்கு இடையில பண்ணைக்குட்டை அமைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு மாவட்டங்களுக்காக வந்து அதாவது கோழிகளை வந்து பெண்களுக்கு அந்த மாதிரி வந்து இலவசமாக கொடுத்து அவங்கள வந்து கோழி வளர்ப்பில் வந்து அதிகம் ஈடுபடுத்தணுன்ற நோக்கத்தோட இப்போ வந்து ஒரு ஒரு மாவட்டமாக வந்து கோழிகள் வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு வர. அதில் கரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3200 பயணியாளர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது கரூர் மாவட்டத்தில், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நிலமற்ற விவசாயிகளாக இருக்கணும், முக்கியமாக பெண்களாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து அசில் இன கோழிகள் வந்து வழங்குறாங்க. ஸோ அதை வந்து எப்படி எப்படி வளர்க்கணும் அப்படின்னும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்களில் யாராவது கரூர் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் உங்களோட கால்நடைத்துறையை அணுகி அவங்க மூலியமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் கடந்த 2 நாட்களாக வந்த முக்கியமான செய்திகள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.